ஓம் சாந்தி. பாப் தாதாவின் வதன செய்திகள் நம்மை வதனவாசியாகவே ஆக்கியே விடும். 31வது விஷயம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வதன செய்தியின் நாள் 18/1/2006. மதுபனில் மோகினி பெஹஞ்சி மூலமாக கிடைத்த தெய்வீகமான வதன செய்தி. பிரம்மா பாபாவின் நினைவு நாள் அன்று கிடைத்த வதன செய்தியை நாம் கேட்கப் போகின்றோம். மோகினி பெஹஞ்சி அவர்கள் வர்ணனை செய்வதின் கூடவே நாமும் அனுபவம் செய்யலாம். ஓம் சாந்தி. உயிரினும் மேலான பிரம்மா பாபாவே இன்று சூட்சும வதனத்தில் முன்னால் நிற்பதை பார்த்தேன். அவரது முன்பக்கத்தில் பின்பக்கத்தில் சுற்றிலும் அதிகப்படியான குழந்தைகள் இருந்தார்கள். அனைவருடைய பார்வையும் பாபா மீது இருந்தது. பாபா ஒவ்வொருவரைக்கும் திருஷ்டியை வழங்கிக் கொண்டே இருந்தார். நான் அருகாமையில் பார்க்கும்போது பாபாவின் ஒரு புறத்தில் இது போல எழுதியிருந்தது: வாய் வம்சாவளி படைப்புகள். அதாவது பாபாவின் வாய் வழி மூலமாக பிறப்பெடுத்த குழந்தைகள். மறுபுறத்தில் இது போல எழுதியிருந்தது: சங்கல்பங்களின் படைப்புகள். இரு வகையான குழந்தைகளும் அன்பில் தொலைந்தனர். பிறகு இது போன்ற காட்சியை பார்த்தேன். ஒரு புறத்தில் குறைவான குழந்தைகள், மறுபுறத்தில் அதிகப்படியான குழந்தைகள். அதன் பின்பு நான் யோசித்தேன், இந்த அவ்வியக்த நாளில் பாபா எதனை காண்பிக்கின்றார் என்று. என் எண்ணம் பாபாவை அடைந்தது. எனக்கு அன்புமயமான திருஷ்டியை வழங்கி கொண்டே அவருடைய புஜங்களில் என்னை மூழ்க வைத்தார். பாபா கூறினார், குழந்தாய், இன்று நினைவு நாள், மேலும் எனது அனைத்து குழந்தைகளின் சக்தியின் நாளாகும். எனது அனைத்து குழந்தைகளும் அன்பில் மூழ்கி அவர்கள் அமிர்த வேளையிலிருந்து தாங்கள் கொடுத்த உறுதிமொழியினை மற்றும் சத்தியத்தை சரிபார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் புது உறுதிமொழியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து குழந்தைகளுக்காக பாபா ஒரு சைகை அளிக்கின்றார். பாபா அவரது உறுதிமொழியை, அதாவது உங்களுடனே வீட்டிற்கு திரும்பி செல்வேன் என்பதனை பூர்த்தி செய்கின்றார். எவ்வளவு காலம் பாபா இது போல காத்து கொண்டிருப்பார்? சாக்கார ஸ்வரூபத்தில் துணையாக இருந்த சமயத்தை காட்டிலும் அவ்வியக்த ஸ்வரூபத்தில் துணையாக இருக்கக்கூடிய சமயமானது நீண்டதாக உள்ளது. அதனால் இன்னும் எவ்வளவு காலம் பாபா இது போல காத்து கொண்டிருப்பார்? கண்டிப்பாக அனைத்து விஷயத்திற்கும் ஒரு அளவு இருக்கின்றது. பாபா தொடர்ந்து உங்களுக்கு சைகை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் சமயத்தின் அருகாமையை பார்த்து கொண்டும் அனுபவம் செய்து கொண்டும் இருக்கின்றீர்கள். உள்ளுக்குள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டே திட சங்கல்பமும் வைக்கின்றீர்கள். 3 அல்லது 4 நாட்களுக்கு முயற்சி செய்கின்றீர்கள். பிறகு சமயத்தை பார்த்த பின்பு இன்னும் அதிக சமயம் இருக்கின்றது என்று நினைக்கின்றீர்கள். ஆனாலும் பாபா பல முறை குழந்தைகளாகிய உங்களுக்கு
சைகை அளித்துள்ளார். குழந்தைகளாகிய நீங்களும் இதுபோல் அனுபவமும் செய்கின்றீர்கள். எது நடக்க வேண்டுமோ அது திடீரென்று நடைபெறும் என்று. இப்பொழுது வரைக்கும் திடீரென்று நடக்கும் சின்ன விஷயங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது இன்னும் பெரிய விளையாட்டானது துவங்க உள்ளது. அதனால்தான் பாபா உங்களுக்கு சமயத்தை பற்றி சைகை அளிக்கின்றார். இதனுடைய வதன செய்தியானது நாளை தொடரும். பாபா, அதாவது பிரம்மா பாபா, நமக்கு எந்த ஒரு செய்தியை கொடுக்கின்றார்? சமயத்தை பற்றிய முக்கியத்துவம், அதனுடைய மகத்துவம் பாபா நமக்காகவே காத்து கொண்டிருக்கின்றார். இதன் அர்த்தம் என்னவாக இருக்கின்றது? பாபாவுடைய செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி.